Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம chicken pepper fry பண்ண போறோம்ங்க. சமையலே தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தேனே புரிஞ்சுகிட்டு உடனே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் குறிப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த chicken pepper fry-யை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது மூணையும் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதாவது நாம் போட்ட மிளகு, சீரகம், சோம்பு இது மூணும் சூடுனாலே போதுங்க. இந்த அளவுக்கு நாம் வறுத்தெடுத்த பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடாகி வந்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா பொடுசு பொடுசாக கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பொடுசு பொடுசாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்துட்டு மெல்ல மெல்ல வறுக்க ஆரம்பிக்கலாங்க. நாம் சேர்த்த வெங்காயத்தை நல்லா சுருங்க வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவுக்கு ஒரு பாதி வேக்காடு வெந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு நாம் வறுத்தெடுத்த பிறகு ஒரு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு மறுபடியும் மெல்ல மெல்ல கிளறி விட்டு வறுக்க ஆரம்பிக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பரட்டி விட்ட பிறகு நாம் ஆல்ரெடி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ கோழிக்கறியை இதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணலாங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நாம் சேர்த்த உப்பு, அந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, எல்லா மசாலாவும் நம்ம சிக்கனோட மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இதே போல் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடுப்பை இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சரியாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாம் இதை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க. பார்த்தீங்களா, நாம் இதை மூடி வச்சதுனால அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேறி இருக்கு பாருங்கள். அதனால் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லைங்க. இப்போ நாம் ஒரு முறை நல்லா கிளறி விட்ட பிறகு நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், சோம்பு பொடியை இதோடு சேர்த்துடலாங்க. அடுப்பு இப்போ மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நாம் சேர்த்த பொடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சரியாக ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நாம் இதை ஓப்பன் பண்ணி பொடுசு பொடுசாக கட் பண்ண ஒரு கையளவு மல்லித்தலையும் தூவி நல்லா கலந்து விடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரையை ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் தயார் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.